எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்தில் விசுவாசம் என்றாலே ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார் ரட்சிப்பை கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளை ஆகிறோம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறோம் ஏசு திரும்ப வந்து நம்மை கொண்டு போவார் இந்த விசுவாசம்தான் ஒரு விசுவாசிக்கு அவசியம் இந்த விசுவாசத்தை தான் நாம் விட்டுவிடக்கூடாது நான் எனக்கு கிடைக்கல பரவாயில்ல கர்த்தர் சித்தம் நடக்கட்டும் நான் ச செபித்தேன் எனக்கு ஒரு அற்புதம் ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு வேலை ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை இதெல்லாம் நல்லது கிடைத்தால் நல்லது ஆண்டு இடத்தில் வரும் ஆண்டவர் கேட்டார் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது நான் உங்களை சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று குருடர்களை பார்த்து கேட்டார் ஆம் ஆண்டவரே என்று சொன்னார்கள் உங்கள் விசுவாசத்தின்படியே ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது உலக பிரகாரமான விசுவாசங்கள் வேற ஆனால் ஆவிக்குரிய விசுவாசம் உன்னுடைய ரட்சிப்பு தான் ரட்சகர் இயேசுவை தவிர வேற வழி இல்லை சிலர் சொல்லுவாங்க எனக்கு தான் கிறிஸ்துவ கிட்ட வந்து ஒன்றுமே நடக்கலையே ஒன்று நடக்கலையா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறாய் பரிசுத் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உனக்கு நிச்சய நிச்சயமான ஒரு நித்திய ஜீவன் தந்திருக்கிறார் இந்த விசுவாசம்தான் அலை கழிக்கப்படக்கூடாது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே ஆர்ப்பரிக்கணும் எனக்கு வேலை இல்லை அதனால இந்த விசுவாசம் பாதிக்கப்படக்கூடாது உலகமே கஷ்டமான போய் போய்க்கொண்டிருக்கிறது. இந்த கஷ்டமான நேரத்தில் நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது ஆண்டவர் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை பாதுகாக்கிறார் உன்னை பராமரிக்கிறார் உன்னுடைய விசுவாசம் தேவன் மேல் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை தயவாய் பாதுகாத்துக்கொள் பிரியமான சகோதரனே சகோதரியே